58வது ஸ்லோகம். காம்யாதி தோஷ த்ருஷ்ட்யாத்யாஹ காமாதி த்யாக ஹேதவஹ. ப்ரசித்தோ மோக்ஷசாஸ்த்ரேஷு தானன் விஷ்ய சுகி பவ. ஜீவ சிருஷ்டி ஈஸ்வர சிருஷ்டி என்று சிருஷ்டியானது இரண்டாக பிரிக்கப்பட்டது. ஈஸ்வர சிருஷ்டி என்பது நாம் பார்த்து அனுபவிக்கின்ற இந்த பாஹ்ய உலகம். ஜீவ சிருஷ்டி என்பது ஆந்தரம், நமக்குள் இருக்கின்ற உலகம். ஈஸ்வர சிருஷ்டியை நாம் பார்க்கின்ற விதம் ஜீவ சிருஷ்டி. பார்க்கப்படும் பொருள் ஈஸ்வர சிருஷ்டி என்று பிரிக்கப்பட்டது. பிறகு ஈஸ்வர சிருஷ்டி சம்சார காரணம் அல்ல, ஜீவ சிருஷ்டிதான் சம்சார காரணம் என்று கூறப்பட்டு ஜீவ சிருஷ்டி இரண்டாக பிரிக்கப்பட்டது. முதலில் சிருஷ்டியே இரண்டாக பிரிக்கப்பட்டது, பிறகு ஜீவ சிருஷ்டி இரண்டாக பிரிக்கப்பட்டது. ஒன்று சாஸ்திரியம், இனி ஒன்று அசாஸ்திரியம். சாஸ்திரியம் என்றால் சாஸ்திரத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படுவது, சாஸ்திரம் விரும்புவது. அசாஸ்திரியம் என்றால் சாஸ்திரத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படாதது என்று ஜீவ சிருஷ்டி இரண்டாக பிரிக்கப்பட்டது. சாஸ்திரியம் என்பதை இங்கு வித்யாரண்யர் சிரவண மனன முதலிய சாதனைகளை எடுத்து கொண்டார். இந்த சாஸ்திரிய சிருஷ்டியை நாம் துறக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுவரை வைத்திருக்க வேண்டுமென்றால் ஞான நிஷ்டை வரை சாஸ்திரிய சிருஷ்டி தேவை என்று கூறினார். பிறகு அசாஸ்திரிய சிருஷ்டி அது இரண்டாக பிரிக்கப்பட்டது. அப்படி பிரிவின் மேல் பிரிவாக வந்தது. சிருஷ்டி, ஜீவ சிருஷ்டி, ஈஸ்வர சிருஷ்டி. ஜீவ சிருஷ்டி இரண்டாக பிரிக்கப்பட்டது, சாஸ்திரியம் அசாஸ்திரியம். அசாஸ்திரியம் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று தீவிரம், இனி ஒன்று மந்தம். தீவிரமான அசாஸ்திரியம், மந்தமான அசாஸ்திரியம். இப்போ தீவிரம் என்பது காம குரோதம் முதலியவைகள், அதாவது சம்சார அனுபவம். எது சம்சாரத்தை கொடுக்குமோ அவைகளெல்லாம் தீவிரமான அசாஸ்திரிய சிருஷ்டி. அந்த இடத்தில் என்ன சொன்னார், ஞானத்துக்கு முன்பே தீவிரமான அசாஸ்திரிய சிருஷ்டியை துறக்க வேண்டும்னு கூறினார். காரணம், குரோதம், அசூயா, காமம் இவைகளையெல்லாம் மனதில் வைத்திருந்தால் சாஸ்திரம் நமக்கு பயன்படாது, விசாரம் செய்தால் பயன்படாது, ஆகவே துறக்க வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது ஒரு பூர்வபக்ஷம் வந்தது, ஞானத்திற்கு முன் காமம் இவைகளையெல்லாம் துறக்க வேண்டும் என்றால் ஞானத்திற்கு பின் நாம் இஷ்டப்படி ஆசை வைத்து கொள்ளலாமே என்றால் அது கூடாது என்று சொன்னார். அது வந்து மிக இழிவானது என்று சொல்லி, காமம் முதலியவைகளையெல்லாம் நாம் துறக்க வேண்டுமென்றால் அதற்கான உபாயத்தை நாட வேண்டும். அந்த உபாயம் எங்கே, அதைத்தான் பார்த்து முடித்தோம் 58வது ஸ்லோகத்தில். காமாதி காம்யாதி தோஷ திருஷ்டியாத்யாகா. இங்கு காமியம் என்றால் விரும்பப்படுகின்ற பொருள்கள், விஷயங்கள். அதில் இருக்கின்ற தோஷ திருஷ்டி முதலியவைகளை, இவைகளெல்லாம் சாதனை. எதற்கு, காமாதி தியாக ஹேதவக. காமம் குரோதம் முதலியவைகளை தியாகம் செய்ய ஹேதுக்களாக இருக்கின்ற, அதாவது உபாயங்களை என்ன செய்ய வேண்டும், நாம் அன்விஷ்ய அதை தேடி பிடிக்க வேண்டும். சரி, அவைகளெல்லாம் எங்கு இருக்கின்றது,
மோக்ஷாஸ்திரேஷு பிரசித்தக. மோக்ஷாஸ்திரம்னா வேதாந்த சாஸ்திரத்தில் அவைகளெல்லாம் கூறப்பட்டுள்ளது. அதில் நம்ம சிலதை பார்த்தோம், தோஷ திருஷ்டி, பிறகு வந்து நமக்கு அபிமானம் உயரும் பொழுது கீழான விஷயத்திலிருந்து விடுதலை அடைவோம், இப்படி ஆசையை துறக்க, தீவிரமான அசாஸ்திரிய சிருஷ்டியை துறக்க மோக்ஷாஸ்திரத்தில் கூறிய சாதனைகளையெல்லாம் பின்பற்றி என்ன செய்ய வேண்டும், அப்படி பின்பற்றி ஆசைகளை துறந்தால் சுகீபவ, அப்படி துறந்து சந்தோஷமாக இரு என்று அசாஸ்திரியமான தீவிரமான காமக்ரோதாதிகளையெல்லாம் துறக்க வேண்டும் என்பது வரை 58வது ஸ்லோகம். அதுவரை நாம் பார்த்து முடித்தோம். இனி நாம் அடுத்த ஸ்லோகத்திலிருந்து துவங்கலாம். 59வது ஸ்லோகம். த்யஜ்யதாமேவ காமாதிஹி மனோ ராஜ்யேது காக்ஷதிஹி. அசேஷ தோஷ பீஜத்வாத் சதிர் பகவதே ரிதா. அசாஸ்திரியமான துவைதத்தில் தீவிரத்தை நாம் பார்த்தோம். இனி மந்தமாக இருப்பதையும் துறக்க வேண்டும் என்ற கருத்து துவங்குகிறது. இந்த 59வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து இந்த அத்தியாயம் முடியும் வரை 69வது ஸ்லோகம் வரை அசாஸ்திரிய சிருஷ்டி தியாகம், அதற்கான உபாயம் மந்தம் தீவிரம், இந்த இரண்டையும் துறக்க வேண்டும். இப்போ இங்கு பூர்வபக்ஷி என்ன சொல்கின்றான், தீவிரமான காமக்ரோதாதிகளை வேண்டுமானால் நாம் துறந்து விடலாம், சங்கல்பம் மனோராஜ்யம் என்று சொல்லப்படுகின்ற மந்தமான அசாஸ்திரிய சிருஷ்டியை நாம் துறக்க வேண்டியதில்லையே, அதை எதற்கு துறக்கணும், நான் வேணா ஆசையை வெளிப்படுத்துவதை விட்டு விடுகின்றேன், மனசுக்குள்ள ஆசைப்பட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன், அதனால என்ன தோஷம்னு பூர்வபக்ஷி கேட்கின்றான். நான் வந்து மந்த அசாஸ்திரியமான துவைதத்தை துறக்க மாட்டேன், பொருள் இருக்கின்ற ஆசைகளை மனசில் வச்சுக்கிறேன், அதையவே நினச்சிட்டு இருக்கேன், சங்கல்பம் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் நான் அந்த பொருளை அடையவில்லை, அப்படி இருக்கட்டுமே, அதனால் என்ன தோஷம் என்று பூர்வபக்ஷி கேட்க, அதற்கு இங்கு பதில் சொல்லப்படுகிறது, மந்தமான அசாஸ்திரிய சிருஷ்டி என்பது தீவிரமான அசாஸ்திரிய சிருஷ்டிக்கு காரணம். இது வந்து தோஷம் அந்த இடத்துல இல்லை, ஆனால் தோஷத்தினுடைய பீஜம் விதை என்று கூறுகின்றார். இங்கே பூர்வபக்ஷி என்ன சொல்கிறா, நான் பொருளை அடையவில்லை அனுபவிக்கவில்லை, ஆனால் அந்த பொருளை மனசில் நினச்சிட்டு இருக்கிறனே, மனசுலேயும் நினைக்காதுன்னு ஏன் சொல்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறான். நீ வந்து விஷயங்களை நோக்கி சென்று விஷயங்களை எல்லாம் அனுபவித்தால் உனக்கு துக்கம் வரும்னு சொன்னால், சரி நான் விஷயத்தை நோக்கி போகவில்லை, விஷயத்தை அனுபவிக்கவில்லை, ஆனால் மனசில் நினச்சிட்ருக்கேன். மது அருந்தாதேன்னு சொன்னால், நான் மது அருந்தவில்லை, ஆனால் அந்த பாட்டிலையே தியானம் பண்ணிகிட்ருக்கிறேனே, மனசுக்குள்ளே அருந்துகிற மாதிரி கற்பனை பண்ணிகிட்டு இருந்தால் அதில் என்ன தோஷம், அந்த மது வந்து என்னை பாதிப்பதில்லை என்ற விதத்தில் பூர்வபக்ஷி சொல்ல, அதற்கு வந்து வித்யாரண்யர் பதில் சொல்கிறார், இந்த சங்கல்பம் மனோராஜ்யம் என்பது காரணம் பீஜம், அனர்த்தத்திற்கு பீஜம், ஆகவே அதையும் துறக்க வேண்டும். அதை துறக்க வேண்டும்னு யார் சொல்கிறார்கள், பகவான் கீதையில் கூறியிருக்கின்றார்னு சொல்லி இக்கருத்து கீதையிலும் பகவான் கூறியிருக்கின்றார். ஆகவே நம்ம வந்து காமக்ரோதாதிகளை மட்டும் துறந்தால் போதாது, அதற்கு பீஜமாக இருக்கின்ற சங்கல்பத்தையும் துறக்க வேண்டும். அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது. முதல் வரியில் பூர்வபக்ஷி கேட்கின்றான், த்யஜ்யதாம் ஏவ காமாதிஹி. காமாதிஹி த்யஜ்யதாம் ஏவ,
ஆசை முதலியவைகள் காமாதிகி. இங்கு முதலியவைகள் என்றால் குரோதம், அசூயா போன்றவைகளெல்லாம். தியஜ்யதாமேவ, துறக்கப்படட்டும். சாதகைஹி அஸ்மாபிஹி, நம்மால் இவைகள் துறக்கப்படட்டும். காமாதிகி தியஜ்யதாம், துறக்க தகுந்ததுதான். ஆனால் மனோராஜ்யேது காக்ஷதிஹி, மனோராஜ்யம் இருப்பதனால். மனோராஜ்யம் என்பது மந்தமான அசாஸ்திரியம், அந்த பொருள்களை மனசில் மட்டும் நினச்சிட்டு இருக்கிறது. மனோராஜ்யேது காக்ஷதிகி, என்ன நஷ்டம் வந்துவிடும் துறக்கவில்லை என்றால், அதை நம்ம இங்கே சேர்த்துக்கணும். காக்ஷதிகினா என்ன நமக்கு குறைஞ்சிருது, என்ன கஷ்டம் வந்துவிடும், என்ன நஷ்டம் வந்துவிடும். மனோராஜ்யே ஸ்திதே சதி, மனோராஜ்யம் நமக்குள் இருக்கும் பொழுது அதனால் என்ன இழப்பு, என்ன பாதிப்பு வந்துவிடும் அப்படின்னு கேட்கின்றான் பூர்வபக்ஷி. அந்த நேரத்தில் பாதிப்பு இல்லைங்கிறது உண்மைதான். இப்போ மதுவை மனதில் நினச்சிட்டு இருந்தா நம்ம வந்து மதுவை அருந்ததுனால வர்ற பாதிப்பு வருவதில்லை. ஆனால் அது அந்த பழக்கத்துக்கு பீஜமாக இருக்கும் என்று இரண்டாவது வரியில் கூறுகின்றார். அந்த நேரத்தில் துயரம் இல்லாவிட்டாலும் துயரத்துக்கு அல்லது போகத்திற்கு அது பீஜம். இரண்டாவது வரிக்கு வந்தால் பதில் வருகிறது. அசேஷ தோஷ பீஜத்வாத் க்ஷதிஹி. அவன் கா க்ஷதிகின்னு கேட்டான், இவர் க்ஷதிகின்னு சொல்கிறார். க்ஷதிகினா என்ன நஷ்டம் வந்துருங்கிறார், நஷ்டம் வரும். என்ன அசேஷம் அப்படின்னா மீதி இல்லாத, சர்வம் அர்த்தம். சர்வ தோஷ, எல்லா தோஷத்திற்கும் பீஜத்துவாத், பீஜமாக இருப்பதனால். எது? மனோராஜ்யம். மனோராஜ்யமானது அதாவது விஷயங்களை மனதிற்குள் நினைத்து கொண்டிருப்பது எல்லா தோஷத்திற்கும் பீஜமாக இருக்கின்றது. க்ஷதிஹி பகவதா ஈரிதா, பகவதா கிருஷ்ணேன ஈரிதா, பகவான் கிருஷ்ணர் ஈரிதான உபதேசிக்கப்பட்டுள்ளது. பகவான் வந்து அதனுடைய க்ஷதி என்னன்னு உபதேசம் செய்துள்ளார். கீதையில் பகவான் இதை கூறியுள்ளார். அதாவது அசாஸ்திரிய துவைதத்தில் தீவிரங்கிறது வந்து சம்சாரம், மந்தம்ங்கிறது சம்சார காரணம். ஒன்று காரணம், இனி ஒன்று காரியம். காரிய ரூபமாக வெளியெடுத்தது தீவிரத்தும் சொல்லியுள்ளார், காரண ரூபமாக இருப்பதை மந்தம் என்று சொல்லி இருக்கின்றார். பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான், காரியத்தை மட்டும் நீக்கிட்டு காரணத்தை வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்கிறான். அவர் சொல்கிறார், நீ காரணத்தை வச்சு கொண்டிருந்தால் அது காரியமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கும். இப்போ ஒருவருக்கு தலை வலிக்கின்றது, அதற்கு ஒரு காரணம் இருக்குது, பல்லுலேயோ இதுலேயோ ஒரு ப்ராப்ளம். இவர் வந்து அந்த பெயின் கில்லரை மட்டும் சாப்பிட்ருந்தாருன்னு வச்சுக்குவோமே, அது எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? அந்த காரணம் இருக்கிற வரைக்கும் காரியத்தை நம்ம வந்து தற்காலிகமாக தடை பண்ணி வைக்கலாமே தவிர நிரந்தரமாக காரியத்தை நீக்க முடியாது. ஆகவே எல்லா தோஷத்துக்கும் பீஜமாக இருப்பதனால் மந்தமான அசாஸ்திரியத்தையும் துறக்க வேண்டும். இக்கருத்தை பகவான் கூறியுள்ளார். இனி அடுத்தது வந்து பகவான் எங்கு கூறியுள்ளார்னு சொல்லி கீதையில் இருக்கின்ற ஸ்லோகத்தை வித்யாரண்யர் அப்படியே எழுதுகின்றார், ஒரு மாற்றத்தையும் செய்யவில்லை. 60வது ஸ்லோகம். த்யாயதோ விஷயான் பும்ஸக சங்கஸ்தேஷூபஜாயதே காமஹ காமாத் க்ரோதோ விஜாயதே க்ரோதாத் பவதி சம்மோஹஹ ச
சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹ. ஸ்மிருதி ப்ரம்ஷாத் புத்தி நாசக. புத்தி நாசாத் ப்ரணஷ்யதி. கீதையில் பகவான் எங்கு சொல்லி இருக்கின்றார் என்பது இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. சில புஸ்தகங்களில் இரண்டாவது ஸ்லோகம் இருக்கார், அதனால் இருக்கிற புஸ்தகத்திலேயும் 60A அப்படின்னு நம்பர் கொடுத்துள்ளார்கள். காரணம் என்னென்னா, சில புஸ்தகங்களில் ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும், 60வது ஸ்லோகத்தில் தியாயதோ விஷயான் பும்சக மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. சில புஸ்தகத்தில் குரோதாத்பவதிங்கிறதும் கொடுக்கப்பட்டு, ஆனால் இரண்டும் ஒரே ஒரு ஸ்லோக எண் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனுடைய அர்த்தமெல்லாம் நீங்கள் கீதை படித்திருப்பீர்கள், ஞாபகம் இருக்கும். இங்கு பகவான் படிப்படியாக கூறி சம்சார பீஜத்திலிருந்து சம்சாரம் வரை படிப்படியாக கூறி இருக்கின்றார். முதல் படி என்ன, பீஜ ரூபமாக இருப்பது என்ன, விஷயான் தியாயதக பும்சக. விஷயங்களை தியானித்து கொண்டிருக்கின்ற மனிதனுக்கு இங்கே தியாயதகங்கிறது சங்கல்பவதகன் அர்த்தம். விஷயங்களை சங்கல்பம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த சங்கல்பங்கிறத கவனமாக புரிந்து கொள்ளணும். பூஜைக்கு முன்னாடி ஒரு சங்கல்பம் பண்ணுவோம், அந்த சங்கல்பம் அல்ல, அந்த விஷயத்தை நினச்சிட்ருக்கிறது இங்கே சங்கல்பம்னு சொல்லப்படுகிறது. விஷயான் தியாயதகங்கிறது சங்கல்பம், ஒரு பொருளையே நினைத்து கொண்டிருப்பது. எப்படி என்றால், அந்த பொருளில் இருக்கின்ற சுக அம்சத்தை, அந்த பொருளை பற்றி நல்லா புரிஞ்சிருந்தோம்னா அது வட்டி முதலமாக துக்கத்தையும் கொடுக்க போகுது, நான் புத்தி அதை நினைக்காது. சுக அம்சத்தையே மட்டும் தியானம் செய்து கொண்டிருந்தால் என்ன ஏற்படுமா, சங்கக உபஜாயதே தேஷு, அந்த விஷயத்தில் சங்கமானது ஏற்பட்டு விடும். ஒரு பொருளிடம் சங்கம் ஏற்படுவதற்கு காரணம் அந்த பொருளினுடைய சுக அம்சத்தை தியானித்தல். இந்த இடத்துல நம்ம ஏன் சுக அம்சத்தைன்னு சொல்கிறோம்னா, துக்க அம்சத்தை தியானம் பண்ணோம்னா நமக்கு வைராகியம் கிடைக்கும், சுக அம்சத்தை தியானம் பண்ணால் அதில் சங்கம் ஏற்படும். துக்க அம்சத்தை தியானம் பண்ணுறது ஒரு சாதனை, விஷயேஷு தோஷ திருஷ்டிகி அப்படின்னு சொல்லி, அதே போல் மரணத்தை தியானம் பண்ணுறது, அப்படியெல்லாம் நம்ம தியானம் பண்ணும் பொழுது நமக்கு வைராகியம் கிடைக்கும். அதனுடைய அனித்தியத்துவம், ஒரு காலத்தில் அது எப்படி நமக்கு சுகத்தை கொடுத்து ஒரு காலத்தில் துக்கத்தை கொடுத்தது, பிறகு நாம் எந்த பொருளை வேணும்னு நினைக்கிறோமோ அந்த பொருள் உடையவன் திருப்தியாக இல்லாததை நம்ம பார்க்குறோம். இப்படியெல்லாம் பார்த்தா நமக்கு வைராகியம் கிடைக்கும். அதை விட்டுட்டு அது தற்காலிகமாக கிடைக்கிற சுகத்தையே தியானம் செய்தால் சங்கம் ஏற்படும். சங்கம்ங்கிறதுக்கு அர்த்தம் வந்து சுவஹித சாதனத்துவ அத்தியாசக. சுவஹிதம் அப்படின்னா இது எனக்கு நல்லதை கொடுக்கும். சுவஹித சாதனத்துவம், நன்மைக்கு இது சாதனையாக இருக்கின்றது என்கின்ற அத்தியாசம். சுவஹித சாதனத்துவ அத்தியாசக சங்கக, சங்கத்துக்கு லட்சணம். சுவஹித எனக்கு இன்பத்தை நன்மையை கொடுக்கின்ற சாதனையாக இது இருக்கின்றது என்கின்ற ஒரு கற்பனை, இது அத்தியாசம்னு சொல்லப்படுது. இது உண்மை கிடையாது. எவ்வளவு நேரம் அது சுகத்தை கொடுத்துட போகுது, கொஞ்ச நேரம் கொடுக்கும், பிறகு அதனுடைய விளைவை பிறகு அது நமக்கு கொடுக்கும். அது வந்து சங்கம். விஷயங்களை தியானிக்கும் பொழுது அந்த விஷயத்தில் சங்கம் ஏற்படும். இனி சங்கம் என்ன பண்ணும், சங்காத் சஞ்சாயதே காமக. சங்கத்திலிருந்து சங்கம் காமமாக மாறி விடுகின்றது. இங்கே சங்கத்துக்கும் காமத்துக்கும் உள்ள வித்தியாசம், சங்கம்ங்கிற இடத்துல அந்த பொருள் எனக்கு இன்பத்தை கொடுக்கிற சாதனைங்கிற புத்தி மட்டும், அறிவில் மட்டும். காமம் போது மனோமய கோஷம் வந்துடுது, விஞ்ஞானமய கோஷம் வந்து மனோமய கோஷத்தில் போய் கலந்து
அந்த பொருள் எனக்கு வேண்டும் என்கின்ற ஆக்ரகம், அது இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், அது இருந்தாதான் நான் நிறைவடைகின்றேன் என்ற ஒரு விதமான பிடிப்பு, ஆசக்திகி. ஆசக்திகினா அதில் அப்படியே பிடிச்சிருக்கிறது, அந்த பொருளும் நானும் ஒன்றாக வேண்டும், அது என்னிடத்தில் வர வேண்டும் என்கின்ற ஆசை, பற்று. சங்கல்பம் வந்து காமத்துக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ், சங்கல்பத்துக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் வந்து தியானம், சங்கத்துக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் தியானம், அதை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறது. உடனே சங்கம், சங்கத்தை தொடர்ந்து காமக. இனி அடுத்தது பூர்வபக்ஷி சொல்லலாம், அப்படி ஆசை இருந்தால் இருந்துட்டு போட்டுமே, அதனால் என்னன்னு. நம்ம எவ்வளவு ஆசைப்பட்டாலும் அந்த ஆசைக்கு தடை பண்ணுறதுக்குன்னே சில பேர் இருப்பார்கள். நம்ம எதை ஆசைப்படுறோமோ அதுக்கு தான் தடை வரும். இந்த குழந்தைகளை பார்க்கலாம், சில குழந்தைகள், பல குழந்தைகள் வீட்டில் இருந்தால் ஒரு குழந்தை எந்த பொம்மையை எடுக்க போகுதோ அதே பொம்மையை தான் இனியொரு குழந்தையும் வந்து எடுக்கும், மற்ற பொம்மையே எடுக்காது. இது எது ஆசைப்படுதோ அதே ஆசையை இனியொரு குழந்தையும் படும், அதை விட்டுட்டு வேறொரு பொம்மைக்கு போனால் அந்த குழந்தை அது வேணும்னு சொல்லும். அதுபோல் நம்ம வந்து எதை ஆசைப்படுறோமோ அதற்கு தடையாக இருக்கிறதுக்குன்னே பகவான் பல பேர்த்த படைச்சி வச்சுருக்கார். அவர் வந்து முன்னாடி நிற்பார், முன்னாடி அவர் வந்த உடனே என்ன வரும்னு பகவான் சொல்கிறார், காமாத் குரோதக அபிஜாயதே. அந்த ஆசைக்கு தடை ஏற்பட்டால் குரோதமாக மாறும், கோபமாக அது வெளிப்படும். அப்போ நமக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ அப்பெல்லாம் மனசுக்குள்ளே யோசித்து பார்த்தா ஏதோ ஒரு ஆசைக்கு தடை வந்திருக்குன்னு அர்த்தம். ஏன்னா காமந்தான் குரோதமாக வெளிப்படுது. இப்போ ஒருவர் வந்து தர்மமாக இல்லையேன்னு கோபம் வந்தால் தர்மத்தில் நமக்கு ஆசை இருக்குன்னு அர்த்தம். காமந்தான், அது ஆசை சரியோ தப்போ, காமந்தான் குரோதமாக வெளிப்படுகின்றது. எப்பொழுது அப்படின்னா அந்த ஆசை தடைப்படும் பொழுது. அந்த தடையாக நிற்கிறவர் கொஞ்சம் வீக்காக இருந்தால் தான் கோபம் வரும், அவர் நம்மை விட பலசாலியாக இருந்தால் என்ன வரும்னா பயம் வெளிப்படும். அப்போ காமத்திலிருந்து பயம் வெளிப்படும். சரி, தடை இல்லாமல் அந்த பொருளை நான் அடைந்து விட்டால் லோபமாக அது வெளிப்படும், பிறகு யாருக்கு கொடுக்க மாட்டோம், பிறகு அடிமையாகி விடுவோம். இப்படி காமத்தினுடைய பிள்ளைகள் தான் குரோதம், பயம், லோபம் இவைகளெல்லாம். இனி குரோதத்திலிருந்து என்ன வரும், அடுத்த ஸ்லோகம், குரோதாத் பவதி சம்மோகக. கோபத்திலிருந்து மோகமானது ஏற்படும். மோகம்ங்கிறது புத்தியில் வருகின்ற ஒரு விதமான நோய், மோகம் ஏற்படும். சில பேர் சொல்லுவார்கள், எனக்கு கோபம் வந்தால் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். அவர்களுக்கே தெரியுது கோபம் வந்தால் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். ஏன்னா மனுஷனாக இருக்க வைக்கிறதே புத்தி தான், அந்த புத்தியில் மோகம்ங்கிற நோய் வைரஸ் வந்து வந்தாச்சு. சரி, மோகம் வந்துட்டு போகட்டுமே, அதனால் என்னென்னா சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமக. புத்தியில் மோகம் வந்துட்டால் என்னென்ன அறிவையெல்லாம் அடைஞ்சி வச்சோமோ, ஸ்மிருதி, இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னால ஞாபகம் வச்சு வச்சுருப்போம், அவர் வந்தால் நான் இதை பற்றி அவர்கிட்ட பேசக்கூடாதுன்னு வச்சுருப்போம், இல்லை ஏன் லேட்டாக வந்தீங்கன்னு கேட்கக்கூடாதுன்னெல்லாம் ஏற்கனவே சிந்திச்சு வச்சுருப்போம். கேட்டால் தானே இந்த ப்ராப்ளம், கேட்க வேண்டான்னெல்லாம் இப்படி நடந்துக்கணும், அப்படி நடந்துட்டால் நல்லதுன்னு ஏற்கனவே சிந்திச்சு ஸ்மிருதியில் வச்சுருப்போம். அதெல்லாம் போயிருங்கிற ஸ்மிருதி விப்ரமக, நீ என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சையோ அதெல்லாம் உன்னை விட்டு போயிரும். நீ சேர்த்து வச்ச ஸ்மிருதி, உன்னுடைய நல்ல சிந்தனைகளெல்லாம் உன்னை விட்டு போகும். இனி அடுத்தது, சரி போகட்டுமேனு ஒருத்தன் சொன்னான்னு வச்சுக்கோமே, ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசக. உன் புத்தியில் இருக்கிற ஸ்மிருதியெல்லாம் நீ சிந்திச்சு வச்சதையெல்லாம் போச்சா, அந்த புத்தியே நாசமடைந்து விடும். இது வரைக்கும் படித்தது, அறிவு, இதெல்லாம் இழக்கப்படும். அதையும் ஒரு ஆள், சரி போகட்டுமே, புத்தி இருந்தென்ன இல்லாட்டி என்ன, எனக்கு அந்த புத்தியும் போகட்டுமேனு சொன்னால், புத்தி நாசாத் பிரணஷ்யதி, புத்தி நாசத்தினால் ஒருவன் அழிகின்றான், பாபத்தை சேர்த்து கொள்கின்றான், துயரப்படுகின்றான் என்று ஒருவனுடைய நாசம் இவ்விதம் வருகிறது. அதுக்கு எங்கே காரணம்னா விஷய தியானம். அந்த விஷயத்தை தியானம் பண்ணுறதனுடைய விளைவு
இறுதியில் அழிவு என்று பகவான் கீதையில் கூறியுள்ளார். ஆகவே என்னென்ன மந்த அசாஸ்திரிய துவைதத்தையும் தியாகம் செய்ய வேண்டும். இனி அடுத்த ஸ்லோகத்திலிருந்து அதை எப்படியெல்லாம் தியாகம் பண்ணலாம், அதற்கான உபாயம் என்ன, மனோராஜ்யத்தை தியாகம் செய்ய உபாயம் என்ன. இப்போ மனோராஜ்யத்தை தியாகம் பண்ணணும்னு சொல்லிட்டார், அதை தியாகம் பண்ணலினா என்ன விளைவுங்கிறதையும் கூறிவிட்டார். இனி உபாயத்தை அடுத்த ஸ்லோகத்தில் கூறுகின்றார். 61வது ஸ்லோகம். சக்யம் ஜேதும் மனோராஜ்யம் நிர்விகல்ப சமாதிதக சுசம்பாத க்ரமாத் சோபி சவிகல்ப சமாதினாம். மனோராஜ்ய பரிகார கேதுகு, மனோராஜ்யத்தை துறக்க இங்கு சாதனை கோரப்படுகின்றது. முதல்ல என்ன சொல்றார், மனோராஜ்யத்தை நம்மால் தியாகம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஆறுதலை கொடுக்கிறார். ஏன்னா சில பேர்த்துக்கு நம்பிக்கையே வராது, வெளி விஷயத்தை துறந்துடலாம், காரணம் என்ன அப்படின்னா என்னிடத்துல பணம் இல்லை, ரொம்ப வயசாயிடுது, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் மனசுக்குள்ளோடுற சங்கல்பத்தை எப்படி துறப்பது, கற்பனையை எப்படி துறப்பது, நான் கண்ணை மூடிட்டு ஒரு பொருளை நினைக்கிறது, அந்த பொருளினால் வரும் சுகத்தை நினைக்கிறத எப்படி துறக்க முடியும், அல்லது துறக்க முடியுமா என்ற கேள்வி. அதற்கு பதில் ஜேதும் சக்யம், எது மனோராஜ்யம், மனோராஜ்யத்தை வெல்ல முடியும். மனோராஜ்யம் ஜேதும் அப்படின்னா வெற்றி கொள்ள சக்கியம் முடியும். முடியும்னு மட்டும் சொல்ல போதாதே, எந்த சாதனையினால் முடியும், நிர்விகல்ப சமாதி தக, நிர்விகல்ப சமாதியின் மூலம் மனோராஜ்யத்தை துறக்க முடியும், மனோராஜ்யத்தை வெல்ல முடியும். அப்படின்னா மனோராஜ்ய சங்கல்பத்தை எல்லாம் நம்மால் நீக்க முடியும். எதன் மூலமாக, உபாயமாக என்ன சொல்கிறார், நிர்விகல்ப சமாதியின் மூலம், சமாதி தகன சமாதியின் மூலம். இதை கேட்ட உடனே ஒருத்தர் சொன்னார், என்னால் மனோராஜ்யத்தை துறக்க முடியும், ஆனால் நிர்விகல்ப சமாதியை தான் அடைய முடியாதுன்னு சொன்னார். அடுத்த கேள்வி வருது, நிர்விகல்ப சமாதியை எப்படி அடையிறதுன்னா. அப்படி மனோராஜ்யத்தை துறக்கிறது ஏதோ சுலபமாக தெரியுது, இந்த நிர்விகல்ப சமாதின்னு சொல்கிறீர்களே அதை முதல்ல அடைய முடியுமா, அதை அடைஞ்சாத்தேனா அதன் மூலியமாக மனோராஜ்யத்தை துறப்பது. அதற்கு இரண்டாவது வரியில் பதில் சொல்கிறார், சரி நிர்விகல்ப சமாதியை எப்படி அடையிறதுனா, சுசம்பாதக க்ரமாத் சக அபி. இங்கே சகங்கிறது நிர்விகல்ப சமாதிகி, சக அபி நிர்விகல்ப சமாதியும் க்ரமாத் காலக்கிரமத்தினால் அபியாசத்தினால் சுசம்பாதக அடைய முடியும், சம்பாதிக்க முடியும்னு சொல்கிறார். சக நிர்விகல்பக சமாதியும் நிர்விகல்ப சமாதியும் மெதுவாக காலக்கிரமத்தில் அடைய முடியும். அது எதனால், அதை எப்படி அடையிறது, சவிகல்ப சமாதினா. அங்கே நிர் போய் சா வந்திருக்கு அவ்வளோதான். சவிகல்ப சமாதியின் மூலம் நிர்விகல்ப சமாதியை அடைய முடியும், நிர்விகல்பக சமாதியின் மூலம் மனோராஜ்யத்தை வெல்ல முடியும். இதை படித்த உடனே ரொம்ப பேர்த்துக்கு ஹோப் போயிடும், நமக்கு சவிகல்ப சமாதியும் வரப்போகிறதில்லை, நிர்விகல்ப சமாதியும் வரப்போகிறதில்லை, மனோராஜ்யம் போக போகிறதில்லை, ஏதோ எனக்கு கிடைக்கல, மனோராஜ்யத்திலேயாவது சந்தோஷமாக இருக்கிறனே, அதை ஏன் கெடுக்கிறீங்கன்னு சில பேர் கேட்பார்கள். ஒன்று கிடைக்கலைன்னா கனவுலேயோ கற்பனையிலேயோ அதை அடைஞ்சிட்டலாமே, அதுவும் ஏன் வேண்டான்னு சொல்லணும், அதை நீக்கிறதுக்கான உபாயம் கடினமாக இருக்கிறது என்று நமக்கு தோன்றும். கொஞ்சம் நம்மைய தவறாக புரிந்து கொள்கின்ற இடம் இனிமேல் வருகின்ற சில ஸ்லோகங்கள்.
அதாவது நிர்விகல்ப சமாதி சவிகல்ப சமாதி எல்லாம் யோக சாஸ்திரத்தில் இருக்கின்ற சொற்கள், அதை நம்ம கையாளுகின்றோம், அந்த வார்த்தைகளை நம்ம கையாளுகின்றோம். ஆனால் வேதாந்தத்துக்குள்ளே இது வரும் பொழுது இதனுடைய அர்த்தம் வேறு, யோக சாஸ்திரத்தில் இருக்கும் பொழுது இதனுடைய அர்த்தம் வேறு. இப்போ கிரிக்கெட் ஃபீல்டில் டக்குன்னு சொன்னால் அதுக்கு வேறொரு அர்த்தம், வெளியே ஒரு அர்த்தம் இருக்குது, உள்ள ஒரு அர்த்தம் இருக்குது. அப்படி ஒரு வார்த்தை ஒரு ஃபீல்டுக்குள்ளே வரும் பொழுது அதனுடைய அர்த்தம் வேறு. இப்போ குணம் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது, அதை தான் பிரசித்தமாக சொல்வார்கள். குணம்ங்கிறது சாங்கிய சாஸ்திரத்தில் ஒரு அர்த்தம் இருக்குது, மூணு குணம். நம்ம வேதாந்தத்தில் வந்து ஒரு அர்த்தம், வியாக்கரணத்தில் ஒரு அர்த்தம் இருக்குது, குணம்ங்கிறதுக்கு அதுக்கு ஒரு வேற ஒரு அர்த்தம் இருக்குது. ஒன்று ஒன்றா மாறு, ஈ வந்து வேறு ஏவா மாறுறதுக்கு பேர் குணம்னு சொல்வார்கள். அப்படி ஒரு சொல் ஒரு சாஸ்திரத்துக்குள்ளே வரும் பொழுது அந்த சாஸ்திரத்தின் அடிப்படையில் பொருள் மாறுபடுகின்றது. அப்படி இங்கே விகல்பங்கிறது வந்து முதல்ல யோக சாஸ்திரத்தில் என்ன பொருள்னா, மனதானது அசையாமல் இருந்தால், மனதுக்குள்ளேயே தியானம் செய்பவன், தியானம் செய்யப்படுவ மனம், தியானம் செய்யும் பொருள் அப்படிங்கிற ஒரு டிவிஷன் இருந்தால் அது சவிகல்பம். நிர்விகல்பம்னா அதெல்லாம் இல்லாமல், மனம் விகல்பம் இல்லாமல் இருந்தால் நிர்விகல்பம். மனமானது டிவிஷனோட அறிபவன் அறியப்படும் பொருளுங்கிற விகல்பத்தோடு இருந்தால் சவிகல்பம். இது யோக சாஸ்திரத்தில். நம்ம வேதாந்தத்தில் விஷய திருஷ்டியா சவிகல்பம் நிர்விகல்பம். விஷய திருஷ்டியா அப்படின்னு சொன்னால் சகுண பிரம்ம தியானம் சவிகல்ப சமாதி, நிர்குண பிரம்ம தியானம் நிர்விகல்பக சமாதி. அப்போ சவிகல்பம் நிர்விகல்பம்ங்கிறது, நிர்விகல்பம்னா நிர்குண பிரம்ம, சவிகல்பம்னா சகுண பிரம்ம. சகுண பிரம்மத்தையும் ஈஸ்வரனையும் தியானித்து அது சவிகல்ப சமாதி. நிர்குண பிரம்ம உபாசனை அல்லது நிதித்தியாசனம் செய்தால் அது நிர்விகல்பக சமாதி. அப்போ இங்கே என்ன அர்த்தம், நம்ம இப்போ எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இறைவனுடைய நாமத்தை நாம ரூபத்தோடு பகவானை தியானம் பண்ணோம்னா அந்த தியானம் நமக்கு நாமரூபமற்ற பிரம்மத்தை புரிந்து கொள்ள பயன்படும். நாம ரூபத்தோடு பகவானை தியானம் உபாசனை செய்யும் பொழுது அந்த தியானம் மனப்பக்குவத்தை கொடுத்து சிரவணங்கிற சாதனையில் நமக்கு நிர்குண பிரம்மத்தை பற்றி அறிவு ஏற்படும். அசப்தம் அஸ்பர்ஷம் அரூபம்ங்கிற பிரம்ம புரியும். அந்த பிரம்மத்தை நம்ம தியானம் செய்யும் பொழுது, நிதித்தியாசனம் செய்யும் பொழுது மனதில் இருக்கின்ற இந்த வாசனைகள் எல்லாம் சங்கல்பங்கள் எல்லாம் நீங்கும். இங்கே என்ன சொல்லியிருக்கிறார் இறுதியாக, தியானம் சாதனை, அவ்வளவுதான். சவிகல்ப நிர்விகல்பத்தை எல்லாம் விட்டு தியானம் செய்தால் மனோராஜ்யம் நீங்கும். காரணம் என்னவென்றால், மனோராஜ்யமே ஒரு விதமான தியானம்தான். அது விஷய தியானம், இது ஈஸ்வர தியானம். தியானத்தை மாற்ற சொல்லலை, தியானத்திற்குரிய விஷயத்தை தான் நம்ம மாற்ற சொல்கின்றோம். அண்மையில் ஒருவர் வந்து வெளிநாட்டில் வந்து சைக்கியாட்ரி படிச்சுட்டு இருக்காங்க, எம்டி படித்து கொண்டு இருக்கார்கள். அவங்களோட ஒருத்தரோட நான் பேசினேன். நம்ம இங்கே என்ன வந்து சாதாரணமாக சொல்லிகிட்ருக்கிறோமோ அங்கே வந்து பெரிய ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச ரிசல்ட். இந்த மனசு இருக்கே அது வந்து ஓடிக்கொண்டே தான் இருக்கும், அதை நிறுத்த முடியாது. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், விஷயத்துக்கு பொதுவாக பகவானை தியானம் பண்ணுன்னு சொல்கிறோம். அவர்கள் வந்து எத்தனையோ லட்சம் ரூபா செலவு பண்ணி ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, மனதில் தேவையில்லாத எண்ணம் தோற்றிட்டு இருந்தால் எண்ணத்துக்கு விஷயத்தை மாற்றணும், எண்ணத்தை நிறுத்தணும்னு பேஷண்ட்டுக்கு சொல்லக்கூடாது, அந்த எண்ணத்தை மாற்றி கொடுங்க, நல்ல எண்ணமாக மாற்றுங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனையோ கோடி செலவு. இப்போ நம்ம வேதாந்த சாஸ்திரத்தில் யோக சாஸ்திரத்தில் எலிமெண்ட்ரியாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தியானத்திற்குரிய விஷயம் மாற வேண்டும், விஷய தியானத்திலிருந்து ஈஸ்வர தியானத்துக்கு வர வேண்டும். இந்த மனசினுடைய எண்ண ஓட்டத்தை நிறுத்த முடியாது, எண்ணத்திற்கான பொருள் மாற்றப்பட வேண்டும், அதைத்தான் இங்கே சொல்கிறார். அப்போ மனோராஜ்யம்ங்கிறது என்ன,
எதையாவது விஷயத்தை நினச்சிட்டு இருக்கிறது. சின்ன வயதில் அங்கே இங்கே ஓடிட்டு ஆடிட்டு இருக்கலாம், நினைக்கிறதுக்கு நேரம் இல்லை. வயதாக கால் ரொம்ப தூரம் நடக்காது, கை சலிச்சு போகும், நம்ம பேசுகிறத கேட்கறதுக்கு ஆள் இருக்காது, நம்ம வந்து ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ என்னன்னா விஷய தியானம்தான். அதனால் என்ன செய்யணும்னா அதை ஜபமாக மாற்ற வேண்டும். அதனால் ஜபம் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா விஷய தியானத்துக்கு அதுதான் ரீப்ளேஸ்மெண்ட். அதைத்தான் உபாயமாக சொல்கின்றார். மனோராஜ்யத்தை மனோராஜ்யத்தினால தான் வெல்லணும். தேவையில்லாத விஷயத்திலிருந்து பகவத் விஷயத்தை, சாஸ்திர விஷயத்தை, கிளாஸில் கேட்ட விஷயத்தை ஓடிட்டு இருந்ததுன்னா லீவெல்லாம் ரொம்ப இருக்குன்னு குறை சொல்ல மாட்டார்கள். காரணம் என்ன? நல்ல விஷயந்தானே ஓடிட்டுருக்கு, கிளாஸ் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன, ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்துட்டு இருக்கணும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா தேவையில்லாத விஷயத்துக்குள்ளே போகும் பொழுது அது வந்து அனர்த்த பீஜமாகி விடுகின்றது. ஆகவே இங்கு நிர்விகல்ப சமாதிங்கிறது வேதாந்த தியானம், நிதித்தியாசனம். அந்த நிதித்தியாசனத்தில் ரெண்டு அம்சம் இருக்குது, பிரம்ம சத்தியங்கிறது, ஜெகன் மித்யாங்கிறது. ஜெகன் மித்யாங்கிறது இதனுடைய அனித்தியத்துவத்தை தியானித்தல், பிரம்ம சத்தியங்கிறது ஆத்மா நித்தியங்கிறது தியானித்தல். இந்த தியானத்துக்கு நீ வரணும்னா அதற்கு முன்னாடி இஷ்ட தேவதா தியானத்தை பண்ணி மனசுத்தியெல்லாம் அடைஞ்சு பிறகு நிர்விகல்ப சமாதியான தியானத்திற்கு வா, அதனால் மனோராஜ்யம் நீங்கும். சம்ஸ்கார ரூபமாக வாசனா ரூபமாக இருக்கின்ற ஆசைகள் நீங்கும். அது நீங்கிடுதுன்னு சொன்னால் காரணம் போகிவிட்டால் காரியம் இல்லை, காமக்ரோதாதிகள் இல்லை என்று. இங்கு நிர்விகல்பக சமாதி என்பது வேதாந்த தியானம் அல்லது நிதித்தியாசனம், காண்டம்ப்ளேஷன். இதற்கு விஷயம் பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யாங்கிற அந்த அறிவை தியானித்தல். அந்த அறிவை அடைகிறதுக்கு சகுண ஈஸ்வர உபாசனம் காரணம். இனி அடுத்த ஸ்லோகத்தில் தியானம் நாம் மேற்கொள்ளும் பொழுது சில நெறிகளை பின்பற்ற வேண்டும், அதற்கான குழுவை சொல்கிறார். எப்படிப்பட்ட சில சாதனைகளுடன் தியானத்தில் ஈடுபட வேண்டும், தியானம் செய்ய வேண்டிய முறை அல்லது தியானம் செய்யும் பொழுது சில நெறிகள், இதெல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்துகிற எத்தனையோ முறைகளெல்லாம் இருக்குது. சிலதை உதாரணமாக கூறுகின்றார். 62வது ஸ்லோகம். புத்த தத்வேன தீதோஷ சூன்யகாந்தவாசினாம் தீர்கம் பிரணவமுச்சார்ய மனோராஜ்யம் விஜீயதே. மனோராஜ்யத்தை வெல்ல தியானம் சாதனம் என்று சொன்னார். அந்த தியானம் எப்படி இருக்க வேண்டும், அதில் தியானம் செய்யும் பொழுது முக்கியமாக பின்பற்ற வேண்டிய சில நியதிகள் என்ன, அதை கூறுகின்றார். முதலில் புத்த தத்துவேன, புத்த தத்துவம் அப்படின்னு சொன்னால் புத்த அப்படின்னா அறியப்பட்ட, தத்துவம்னா உண்மை, அறியப்பட்ட உண்மை அப்படின்னா அறியப்பட்டவனாக, உண்மையை அறிந்தவனாக அப்படின்னு அர்த்தம். உண்மையை அறிந்தவன்னா வேதாந்த சாஸ்திரத்தை படித்து அந்த ஞானத்துடன், தியானம் பண்ணும்போது ஞானத்தையெல்லாம் தியாகம் பண்ணிட்டு தியானம் பண்ணக்கூடாது, அந்த ஞானத்துடன். அப்போ தியானத்துக்கு விஷயமே அந்த ஞானம். இங்கே புத்த தத்துவேனங்கிற இடத்துல தியானத்துக்கு விஷயம் அறிந்த தத்துவம், நம்ம எதை படிச்சிருக்கிறோமோ அதை மீண்டும் மீண்டும் நினைக்க வேண்டும். அப்பொழுது தான் அந்த அறிவு நம்ம மனசில் நிற்கும், இல்லைன்னா மனதில் நிற்கார். புத்த தத்துவேன தீதோஷ சூன்யேன, தீதோஷம் அப்படின்னா புத்தியில் இருக்கின்ற தோஷம், சூன்யம்னா அதை நீக்கி, இங்கே சூன்யம்னா நீக்கி,
தோஷ சூன்யம்னா தோஷத்தை எல்லாம் நீக்கி. எங்கிருக்கிற தோஷம்? தி புத்தியில் இருக்கின்ற தோஷம். புத்தியில் இருக்கின்ற தோஷம் வந்து ராகம், துவேஷம், அசூயா, பரிகிரகம் இவைகளெல்லாம். நம்ம ஒரு பொருளை பிடித்து கொண்டிருத்தல், வெறுப்பு, கோபம். ஒருவரை நல்லா திட்டிட்டு போய் தியானம் பண்ணி பாருங்க, எப்படி தியானம் பண்ண முடியும்? அப்படி ஒருவரை வந்து குரோதமெல்லாம் வச்சுட்டு குரோதத்தோடு தியானம் பண்ண முடியாது. தியானத்தில் அவர் தான் வந்து நிற்பார், மூர்த்தியாக வந்து நிற்பார். ஏன்னா அவர் தானே திட்டிட்டு வந்திருக்கோம். அப்படி குரோதம், ராகம், இப்படிப்பட்ட தீதோஷத்தை எல்லாம் நீக்கி பிறகு வந்து எல்லாமே எப்பொழுதுமே ஒருவர் வந்து எல்லாரோடையும் சேர்ந்திருந்திருந்து கூட்டு தியானம் பண்ணலான்னு சில பேர்த்துக்கு ஒரு ஆசை வரும். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து தியானம் பண்ணலான்னு சொல்லி அது வேண்டான்னு சொல்கிறார். ஏகாந்த வாசினா, தனியாக ஏகாந்த வாசினா, அல்லது பத்து பேர் இருக்கிற இடத்துல போய் உட்காந்து தியானம் பண்ணக்கூடாது, அவங்களாம் நம்ம பார்க்கட்டேன்னு சொல்லி. ஏகாந்த வாசினா, தியானத்துக்கு தனிமையில் இருக்க வேண்டும். தனிமையில் இருக்கணும்னா காட்டுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம வீட்டுக்குள்ளேயே தனிமையான இடத்தில் இருக்க வேண்டும். எந்த இடத்துல நம்ம வீட்டில் யார் வந்து போக மாட்டார்களோ, இல்லையே இருக்கிறதே ஒரு ரூமு, அப்புறம் எப்படி தனிமையாக இருக்கிறேன்னா? அப்போ தான் காலம், எந்த நேரத்தில் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்களோ அந்த நேரத்தில் வீடு தனிமையாக இருக்கும். அப்படி அந்த காலத்தை அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து தனிமையாக அமர வேண்டும். ஏன்னா சேர்ந்து கூட்டு தியானம் எல்லாம் பண்ணோம்னா அது வந்து சரிப்படாது, கூட்டு பிஸ்னஸே ஒழுங்காக இருக்கிறது இல்லை, இனி தியானம் எப்படி சக்ஸஸ் ஆகும்? அதனால் வந்து தனிமையில் தியானத்தில் அமர வேண்டும். அது சேர்ந்து அமர்ந்தோம்னா அவன் முதல் எழுந்திரிப்பானா நம்ம முதல் எழுந்திரிப்போமானெல்லாம் நினச்சிட்ருப்போம். அதனால் பேசாமல் தனிமையில் அமர்ந்து என்ன செய்ய வேண்டும்? தீர்க்கம், இரண்டாவது வரி தீர்க்கம். தீர்க்கம்ங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம். ஒன்று, சில பேர் ரெண்டு நிமிஷம் தியானம் பண்ணுவார்கள். ஏன்னா சில பேர் தியானம் சொல்லி கொடுக்குறவங்களுக்கு இவங்களுக்கு எப்படியோ ஆள் வரணும், அதனால் ரெண்டு நிமிஷம் பண்ணு போதும்னு சொல்லுவார்கள். அப்படி இல்லாமல் கொஞ்ச காலம், ஒரு 15-20 நிமிடம் தீர்க்க காலம், அல்லது தொடர்ந்து, ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணால் போதாது, தொடர்ந்து கண்டினியூட்டி தீர்க்கம். என்ன செய்ய வேண்டும்? பிரணவம் உச்சாரிய, இங்கே உதாரணத்துக்கு ஓங்காரத்தை எடுத்துக்கொள்கின்றார். பிரணவம் உச்சாரிய, மனதிற்குள் பிரணவத்தை உச்சாரணை செய்து. பிரணவம்னா ஓங்கார தத்துவத்தை. ஓங்காரத்துக்கு நம்மெல்லாம் படிச்சிருக்கோம், அகார உக்காரம் அகாரம் அமாத்திரைன்னெல்லாம் படிச்சிருக்கோம். அது வந்து சகுண பிரம்மத்தையும் குறிக்கும், நிர்குண பிரம்மத்தையும் குறிக்கும். சவிகல்ப சமாதினா சகுண பிரம்மன், நிர்குண பிரம்மன் அமாத்திரைனா அது நிர்விகல்பக சமாதி. அதனால தான் இங்கே பொதுவாக வித்யாரண்யர் ஓங்காரம்னு போட்டார். நீ சவிகல்பத்தில் இருக்கும் பொழுது மாத்ரா ரூபமான ஓங்காரத்தை தியானம் பண்ணு, நிர்விகல்ப சமாதினா அமாத்திரை அதிருஷ்டம் அவ்வகாரியம் நல்லா படிச்சிருக்கிறேன், நாந்த பிரஜம், அந்த ஓங்காரத்தை தியானம் செய்து அப்படியெல்லாம் பண்ண என்ன கிடைக்குமா? மனோராஜ்யம் விஜயதே, மனோராஜ்யமானது வெல்லப்படுகின்றது. மனதுக்குள் இருக்கின்ற வாசனை, சங்கல்ப ரூபமாக பதிவு ரூபமாக இருக்கின்றவைகளெல்லாம் அது என்ன ஆகும்னா வறுக்கப்படுகின்றது. இந்த ரோஸ்ட்டுன்னு சொல்லுவோம், ரோஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். ஒரு விதையை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டோம்னா வித மாதிரி இருக்கும், ஆனால் அதற்குள்ளே வந்து ஒரு உயிர் கொடுக்கின்ற சக்தி இல்லை. அதே போல் வாசனா க்ஷயம் ஏற்படும். இதைத்தான் வாசனா க்ஷயம்னு சொல்வது. இந்த வார்த்தைகளெல்லாம் யோக சாஸ்திரத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது, ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும், வேதாந்தத்துக்குள்ளே வரும்பொழுது நம்ம அதுக்கு கொடுக்கிற பொருள் வேறு, யோக சாஸ்திரத்தில் பேசும் பொழுது கொடுக்கப்படுகின்ற பொருள் வேறு. இங்கே வாசனாட்சயம் ஏற்படும். வாசனாட்சயம்னா அந்த வாசனைகள் நமக்கு சங்கல்பத்துக்கும் காமத்திற்கும் பீஜமாக இருக்கின்ற சக்தியை இழந்து விடும். அந்த வாசனை மேலோட்டமான வாசனையாக இருக்கலாம், ஆனால் அது வந்து நமக்கு சம்சாரத்தை கொடுக்கின்ற சக்தியை அந்த வாசனைகள் இழந்து விடும். அதற்கு வந்து உபாயம் தியானம். தியானம் செய்யும் பொழுது அந்த தியானத்தை ரெண்டாக பிரித்தார், சவிகல்பகம் நிர்விகல்பம்னு பிரித்து.
அந்த ஒரு தியானம் அடுத்த தியானத்திற்கு காரணம், அந்த தியானம் வாசனா க்ஷயத்திற்கு அல்லது மனோராஜ்யத்தை வெல்ல காரணம். இனி இந்த மனோராஜ்யத்தை வென்று விட்டால் மனம் எப்படி இருக்கும், இதெல்லாம் யார் பேசியிருக்கிறார்கள் என்று அடுத்த ஸ்லோகத்தில் கூறுகின்றார். மனோராஜ்யே கிம் பவதி, மனோராஜ்யத்தை வெல்லும் பொழுது என்ன ஏற்படும், சங்கல்பத்தை துறந்து விட்டால் நமக்கு கிடைக்கின்ற பலன் என்ன, அப்போ மனசு எப்படி இருக்கும். 63வது ஸ்லோகம். ஜிதே தஸ்மின் விருத்தி சூன்யம் மனஸ்திஷ்டதி மூகவத் ஏதத் பதம் வசிஷ்டேன ராமாய பகுதேரிதம். ஜிதே தஸ்மின், மனோராஜ்யத்தை வெல்லும் பொழுது, மனோராஜ்யம் வெல்லப்படும் பொழுது, தஸ்மின்ன மனோராஜ்ய ஜிதே சதி, மனோராஜ்யமானது வெல்லப்படும் பொழுது, அதாவது சங்கல்பத்தை எல்லாம் நாம் வென்று விட்டால். நாம் சங்கல்பத்தை வெல்றதுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைன்னா, நாம் என்ன சங்கல்பம் பண்ணிகிட்டு இருக்கிறோங்கிறது யாருக்கும் தெரியறதில்லை. அதனால தான் இப்போ முகத்தில் ஏதாவது ஒரு அசுத்தம் இருந்தால் எவ்வளவு கஷ்டப்பட்டு சரி பண்ணுறோம், மனதில் அசுத்தம் இருந்தால் ஏன் சரி பண்ணுறது இல்லைன்னா, அது யாருக்கும் தெரியல. நம்மளுடைய டெக்னிக்கில் முகத்தில் வேற மறைச்சிட்றோம். ஆகவே மனோராஜ்யம் நம்மிடம் தொடர்வதற்கு காரணம் அதனுடைய அனர்த்தம் உடனடியாக தெரிவதில்லை, கொஞ்சம் லேட்டாக தெரியுது. இப்போ ஸ்மோக்கிங் போல் ஒருத்தன் எடுத்து விஷத்தையோ அல்லது வேற ஏதாவது ஒரு வாயுவையோ அவன் வந்து நுகர்வதில்லை, ஏன்னா உடனடியே போயிடுவான். ஆனால் இந்த ஸ்மோக்கிங்கில் என்னென்னா அதனுடைய விளைவு அப்பொழுது தெரிவதில்லை. அப்படி இருக்கின்ற இந்த மனோராஜ்யத்தை வெல்லும் பொழுது தஸ்மின் ஜிதே விருத்தி சூன்யம் மனஸ்திஷ்டதி, மனமானது இருக்கின்றது. அது எப்படி இருக்கின்றது, எதைப்போல் இருக்கின்றது, மூகவது, மூகவதுனா ஊமையை போல, வாய் பேசாதவனை போல. வாய் பேசாதவனுக்கும் வாய் இருக்குது, ஆனால் எப்படி இருக்குன்னா பேசாமல் இருக்குது. மூகவது திஷ்டதி, எப்படினா விருத்தி சூன்யம். இந்த இடத்துல விருத்தி சூன்யம்ங்கிற இடத்துல விருத்தினா சங்கல்ப விருத்தின்னு அர்த்தம். சங்கல்பம் செய்கின்ற விருத்தி சூன்யமாகி விடுகிறது, சென்று விடுகிறது. தேவையில்லாததை குழப்பிக் கொண்டிருப்போமே, அந்த குழப்பமான விருத்திக்கு சூன்யம் ஏற்படுகிறது. மனஸ்திஷ்டதி மூகவது, எப்படினா விருத்தி சூன்யமாக. இந்த இடத்துல நம்ம என்ன நினச்சிடக்கூடாது, மனதில் எந்த எண்ணமும் இல்லாமல் மனது நிற்கிதுன்னு சொல்லக்கூடாது. அப்படி இருந்தால் அது மனசே அல்ல. மனம் வந்து விருத்தி சுரூபம், மனதும் ஏதோ ஒரு விருத்தியில் இருந்துகிட்டே இருக்கும். யோக சாஸ்திரத்திலையும் கூட உறக்கத்திலையும் கூட நித்ரா விருத்தின்னு ஒரு விருத்தி இருக்குதுன்னு அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். நம்மளும் அதை ஏற்றுக்கொள்கின்றோம். விருத்தி இல்லாமல் மனது கிடையாது. அந்த விருத்தி இருந்ததுனால தான் தூங்கி எழுந்தவுடன் நான் தூங்கினேன்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த விருத்தி சித்தத்தில் பதிந்துள்ளது, அந்த அனுபவத்தில் நம்ம சொல்கிறோம். அப்போது யோக சாஸ்திரத்திலையும் சரி வேதாந்தத்திலையும் சரி விருத்தி இல்லாத மனம் என்பது கிடையவே கிடையாது. இப்போ இந்த இடத்துல விருத்தியின்மை ஏற்படும்னு சொன்னால் சங்கல்ப ரூபமான விருத்தி இருப்பதில்லை. ஒரு விஷயத்தையே நினச்சிட்ருக்கிற எண்ணம் கிடையாது, அப்படி இல்லாமல் அமைதியாக இருக்கும். இந்த அமைதியாக இருக்குங்கிறதத்தான் இங்கே வித்யாரண்யர் மூகவத் திஷ்டதின்னு சொல்கிறார். ஊமையைப் போல இருக்கும் மூகவத் விருத்தி சூன்யம் மனஸ்திஷ்டதி. இதெல்லாம் யார் யாருக்கு சொல்லி இருக்கிறார்கள், நீங்கள் பாட்டு கதை சொல்கிறது போல் சொல்கிறீர்களேன்னு சொன்னால்
இரண்டாவது வரியில் சொல்றார், ஏதத் பதம், இப்படிப்பட்ட ஒரு நிலை, இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை பற்றி வசிஷ்டேன, வசிஷ்ட முனிவரால் ராமாய, ராமருக்கு பகுதா ஈரிதம், யோக வாசிஷ்டம் என்கின்ற நூலில் விதவிதமாக சொல்லப்பட்டுள்ளது. இது வந்து பிரமாணத்தை கற்ற கிருஷ்ணர் மட்டும் சொல்லலை, ராமருக்கும் இது உபதேசிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த இடத்துல ராமர் சிஷ்யர், வசிஷ்டர் வந்து குரு. ஏதத் பதம், இப்படிப்பட்ட ஒரு மனநிலை. என்ன, சில பேர்த்துக்கு சந்தேகம் வரும், மனதில் இருக்கிற சங்கல்பமெல்லாம் போயிட்டால் நான் என்ன ஆவேன், அதுக்கப்புறம் நான் இருக்க முடியுமான்னா, அதுக்கப்புறம் தான் நம்மால் நல்லா இருக்க முடியும். ஏன்னா தேவையில்லாத சங்கல்பம் சென்று விட்டால் அமைதியாக மனம் இருக்கும். இந்த நிலை, இந்த பதமானது வசிஷ்டரால் ராமருக்கு உபதேசிக்கப்பட்டுள்ளது. பிறகு மீண்டும் இந்த பதம் அப்படிங்கிறத விளக்குகின்றார். ஏதத் பதம்னு சொல்லிட்டார், இந்த பதம், அந்த பதம் எப்படி இருக்கும் அதை அடுத்த ஸ்லோகத்தில் விளக்குகின்றார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் ஒரு சொல் நமக்கு ஒரு குழப்பத்தை கொடுக்கலாம், விருத்தி சூன்யம்ங்கிறது, அதை வந்து அடுத்த ஸ்லோகத்தில் தெளிவுபடுத்துகின்றார். அந்த நேரத்தில் மனம் எப்படி இருக்குங்கிறது 64வது ஸ்லோகம் தெளிவுபடுத்துகிறது. இப்போ இதில் வந்து நம்ம கவனமாக இருக்கிறது வேண்டியது 61வது ஸ்லோகமும் 63வது ஸ்லோகமும். ஏன்னா அது இந்த நிர்விகல்ப சமாதி, சவிகல்ப சமாதி, இந்த இடத்துல விருத்தி சூன்யம், இதை மட்டும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இனி 64வது ஸ்லோகம். த்ருஷ்யம் நாஸ்தீதி போதேன மனசோ த்ருஷ்ய மார்ஜனம் சம்பன்னம் சேததுத்பன்னாம் பரா நிர்வாண நிர்வ்ருதிஹி. மனம் அமைதியாக இருத்தல் மூகவத் திஷ்டதின்னு சொன்னார். அப்போ மனதிற்குள் எப்படிப்பட்ட எண்ணம் இருக்கும் அதை இங்கு கூறுகின்றார். திருஷ்யம் நாஸ்தி இது போதேன, திருஷ்யம் என்றால் அறியப்படுகின்ற பொருள், இந்த உலகம் நாஸ்தி உண்மையில் கிடையாது. இங்கே திருஷ்யம்னு சொல்லும் பொழுதே பார்த்துட்டு இருக்கிறோம்னு அர்த்தம், விருத்தியெல்லாம் நமக்கு இருக்குது. நாஸ்திங்கும் போது அது மித்தியா. பிளாஸ்டிக்கில் ஒருவர் வந்து ஒரு அழகான பழம் வச்சிருக்கார், நம்ம வந்து அதை பழம்னு நினச்சிட்டு போகிறோம், பிறகு தெரிஞ்சிட்டோம் அது பழம் அல்லன்னு, உடனே சொல்கிறோம் தத்ர பழம் நாஸ்தி, அங்கு பழம் இல்லைன்னு சொல்கிறோம். அப்படி சொல்லும் பொழுதே பழங்கிற எண்ணம் மனசுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். அது வெறும் விருத்தியாக இருக்கே தவிர அங்கே விஷயம் கிடையாது. அப்படி ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி ஒரு விருத்தி மட்டும்தான் இருக்கே தவிர அங்கு விஷயம் இல்லை. அதே போல் இந்த உலகம் இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கே தவிர உலகம் இல்லை, உலகம் மித்தியா. திருஷ்யம் நாஸ்தி, பார்க்கப்படுகின்ற உலகம் இல்லை என்ற போதேன என்ற ஞானத்தினால் மனசக திருஷ்ய மார்ஜனம், மனதினுடைய திருஷ்ய மார்ஜனம், மார்ஜனம்னா நீக்குதல், கூட்டுறதுக்கு பேர் மார்ஜனம்னு அர்த்தம் சமஸ்கிருதத்தில். நம்ம வந்து வீட்டை சுத்தம் பண்ணுறோமே, கூட்டி பெருக்குவேமே, அதுக்கு பேர் மார்ஜனம். மார்ஜனம்னா கூட்டுதல், மனதை கூட்ட சொல்கிற. எப்படின்னா அதற்கு வந்து கூட்டுறதுக்கான பொருள் ஞானம்தான். இந்த ஞானத்தினால திருஷ்ய மார்ஜனம், அறியப்படும் பொருள் இல்லை என்று அறியப்படுவதை நீக்கி, அப்போ நீக்கிறதுக்கு ஒரு விருத்தி வேணும், அந்த விருத்தி எல்லாம் மனசில் இருக்குது, நீக்கி இப்படி செய்தால் சம்பன்னம் சேத், இப்படி நாம் செய்தால், அதாவது மனோராஜ்யத்தை நீக்கி இங்கு கூறி நாம் புரிந்து கொண்டபடி நிர்விகல்ப சமாதியை அடைந்தால் சம்பன்னம் சேத்,
பார்க்கிற பொருளெல்லாம் வெறும் மித்தியா என்று மனதில் இருக்கின்ற சத்தியத்துவ புத்தியை நீக்கிவிட்டால் ததுப்பண்ணா, இதிலிருந்து தோன்றுவது என்ன? இந்த அறிவிலிருந்து, இந்த தியானத்திலிருந்து தோன்றுவது பரா நிர்வாண நிர்விருத்தி. பரா மேலான, நிர்விருத்தி அப்படின்னா நிம்மதின்னு அர்த்தம், அமைதி. நிர்வாணன்னா முழுமையான, மேலான முழுமையான மன நிறைவு கிடைக்கும். நிர்விருத்தினா திருப்தி, நிம்மதி, சந்தோஷம். நிர்வாணம்னா அனைத்தல் அர்த்தம். இந்த இடத்துல பூர்ணமான, பரா அப்படின்னா அதற்கு மேல் கிடையாது. சரி, அதற்கு மேலே என்ன பண்ணுறதுன்னா, சில பேர் சொல்லுவார்கள் நான் மோட்சத்தை அடைஞ்சிட்டேன், அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொன்ன மாதிரி. மோட்சத்தை அடைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுக்கு இருக்குது? அப்படி ஒருத்தர் சொன்னார், மோட்சமெல்லாம் எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் அடைஞ்சிட்டேன், அதுக்கு மேலே தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னார். அப்படி பரான்னு அதற்கு மேலே ஒன்றும் கிடையாது. சா காஷ்டா சா பராகதிகி, அப்படி நமக்கு கிடைக்கும் என்று இந்த ஸ்லோகங்களிலெல்லாம் மனோராஜ்யத்தினுடைய தன்மை, அதை வெல்ல உபாயத்தை கூறியுள்ளார். மேலும் அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.